திராவிடம் என்பது எந்த நிலப்பரப்பை சார்ந்தது? நாம் இந்த சொல்றது இன்னைக்கு இருக்கிற நிலப்பரப்பை வச்சுட்டு திராவிடங்கிற சொல்ல பயன்படுத்தலை. ஆதிய நாகரிகம்னு சொல்கிற நாகரிகங்கள் மனிதத்தில் இருக்கிற பெரும் இனக்குழுக்கள் இருக்குது. இப்போ ஆரியம்னு சொல்கிறது இந்தியாவுக்குள்ளே மட்டும் இல்லை, ஆரியம்னு சொல்கிறது இந்தியாவுக்கு வெளியே இருக்குது, ஈரானில் இருக்குது, ஐரோப்பாவில் இருக்குது, பல இடங்களில் குடிபெயர்ந்திருக்காங்க. ஒரு பெரும் இனக்குழு அது, இனப்பிரிவு அது. இந்த ஆரியம் மாதிரியே மங்கோலிய இனம்னு இருக்குது, அது ஒரு பெரும் பிரிவு. சீனாவுக்குள்ளே மட்டும் அதை சுருக்கி விட முடியாது, அதை சீனமாகவும் மங்கோலியாவும் மாறுறது பின்னால். அந்த பழம்பெரும் மனித பிரிவுகள் ஒன்று தான் இந்த மத்திய தரைக்கடல் இனம்னு நம்ம சொல்கிற திராவிட இனம். அப்போ அதனுடைய துவக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இந்த துருக்கியிலிருந்து இந்தியா உள்ளிட்ட பெரும் பகுதியில் இந்த இனம் வந்து இந்த நகரங்களை படைச்சது, நாகரிகங்களை உருவாக்கிச்சு. ஆகவே இந்த இது வந்து ஒரு பேரினம், பல இடங்களில் அது வந்து பேரினம் இருக்குது. அதனால தான் வந்து பல மொழிகளை பார்க்குறோம். இப்போ வந்து பாஸ்குங்கிற ஒரு மொழி ஸ்பெயினில் இருக்குது, அது திராவிட மூலமுடைய மொழி. ஃபின்னிஷ் மொழி வந்து ஒரு திராவிட கூறுகளை அதிகமாக கொண்ட மொழி. ஐரோப்பிய மொழிகள்லேயே யூரல் மலைப்பகுதி மொழிகள்லாம் வந்து திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு சிறிய இன்றைய அரசியல் எல்லைகளுக்குள் உட்பட்டது அல்ல. நாம் சொல்கிறது ஏறக்குறைய நாகரிகத்தின் துவக்க காலத்தை சேர்ந்த ஒரு நாகரிகத்தை குறிப்பிட்டோம். இரண்டு மூன்று கண்டங்களில் பரவி இருந்த ஒன்று, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, மூன்று கண்டங்களாக பரவி இருந்த பெரும் நாகரிகத்தில் ஒரு பெரும் பிரிவு வந்து திராவிட நாகரிகம்னு சொல்கிறோம். இதை இன்றைக்கி இருக்கிற அந்த அரசியல் சொற்களோடு நம்ம இணைச்சி பார்த்து குழப்பிக்க வேண்டாம். கிரீட்டில் ஒரு பிரிவு பழங்குடி மக்களது பெயர் வந்து ட்ரிம்ஸுங்கிறது, திராமிழ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, த்ரிம்ஸ் தம்ஸ் இது அப்படின்ட்டு வருது, தமிழ்ங்கிற அல்லது திராவிடம்ங்கிற அந்த சொல்லோடு வர்றது. லிஷியன்ஸ் அப்படின்னு மத்திய தரைக்கடல் இருக்கிற அந்த பகுதி வணிகத்தில் பெரும்பாலும் ஏற்பட்டிருந்த மக்கள் தங்களுடைய ஆவணங்கள்லேயே தங்களை வந்து ட்ரிம்லாய் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அந்த ட்ரிம்லாயிலிருந்தான் டிராமிலா தமிழான்னு வந்ததுங்கிற லகோவரியுடைய கூற்று. இப்போ இந்த திராவிடம் தமிழ் அப்படிங்கிற சொற்கள், அதனுடைய மூலச்சொற்கள் வந்து மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்குது, ஐரோப்பிய பகுதியில் இருக்குது, யூரல் முகதிய பகுதியில் இருக்குது, எகிப்திய பகுதியில் இருக்குது. அது இந்திய எல்லைகளுக்கு அப்பாலும் விரிந்து நின்ற ஒரு பேரின நாகரிகம் அது. திருமந்திரத்தில் இது ஒரு பகுதியில் நான் படிச்சிருக்கிறேன், தமிழ் நாடு என்பது திராவிடம் என்பது காம்போதி வரைக்க விரிஞ்சிருக்கிறது, இமயம் வரைக்க விரிஞ்சிருக்கு, அப்புறம் திருப்பாடு திருச்சி திருச்சி சொன்னீங்க இல்லையா, இதை வரிச்ச விரிஞ்சதாக அதுதான் தமிழ்நாடு அமைஞ்சது திருமந்திரம்ங்கிறது ஏறக்குறைய கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கு மேலே வர்ற விஷயம். கிபி இந்த இது வந்து இந்த அகழ்வாய்வு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நாகரீகம்ங்கிற முறையில் வந்து பெயர்களை பார்க்குறாங்க. அகழ்வாய்வு வர்றதுக்கு முன்னால் அப்படி பண்ணுறதில்ல, ஒரு மொழியை பேசிட்டு மொழியை வச்சு மட்டுமே வந்துட்டு இருந்தது. திருமந்திரத்தில் தமிழுக்கு திராவிட அப்படின்னு சொல்கிறது சர்வசாதாரணமாக வருது. தமிழ் திராவிட சிசுன்னு சொல்லுவதில்ல, சங்கரர் சொல்கிற சமயத்தில் அவர் வந்து தமிழ்நாட்டில் இருந்த அந்த சம்பந்தரை சொன்னதாக சொல்கிறாங்க திராவிட சிசுன்ட்டு. அப்போ தெற்கில் இருந்த எல்லாமே திராவிடம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு கவர்னர் வந்து திசை சொல்லுது, திசையை குறிப்பிடுற சொல்லு, பண்பாட்டு சொல்லு இல்லைன்ட்டு அவர் தவறாக சொல்லிவிடுறாரு. ஆனால் திராவிடம்னா ஆரிய நூற்கள்லேயே வேறு பண்பாடுன்னு பொருள் இருக்குது, வேறு மொழின்னு பொருள் இருக்குது. அவர்கள் மொழி குடும்பத்தை சாராத வேறு மொழி பேசுபவர்கள் திராவிடர்கள், அவர்கள் பண்பாட்டுக்கு முரணான வேறு பண்பாட்டை உடையவர்கள் திராவிடர்கள்ன்ட்டு ஆரிய நிகண்டுக்குள்ளேயே வர்றது உண்டு. திருமூலர் வந்து இவர் சொல்கிறது இல்லை, இவந்த இந்தியா முழுக்க தமிழர்கள் பரவி இருந்தார்கள் அப்படின்ட்டு அம்பேத்கரே சொல்லியிருக்கார். தமிழர்கள் சொல்கிறது ஆரியமல்லாத மொழியை பேசிய திராவிட மூலமுடையவர்கள். நான் சொல்கிறது அதற்கு அப்பாலும் பரவி இருந்தார்கள்ங்கிறேன். ஈரான் முதல் இந்த யூரல் மவுண்டன் சொல்ல யூரல் மலைப்பகுதியிலெல்லாம் அவங்க அந்த பிரிவுகள் இருந்திருக்குங்கிறது தான் இப்போ இன்றைக்கி இருக்கிற உலக நாகரிகங்களை பற்றி ஆராய்ந்தவர்கள் கூறுவது. இப்போ நம்ம வந்து ஒரு இனம், இது வந்து ஒரு பேரினம், மங்கோலி இனம் இருக்கிறபடியே நாம் ஒரு பேரினமாக திராவிட இனமாக இருந்திருக்கோம். அந்த திராவிட இனங்களில் தொடர்ந்து இருக்கிற மொழிகளில் மிக தொன்மையான முதன்மையான மொழி தமிழ். ஆனால் இந்த திராவிடங்கிற சொல்லு தான் தமிழ் வந்திருக்கணும்ன்ட்டு
பல மொழியியல் அறிஞர்கள் சொல்றாங்க. இல்லை, எந்த ஒரு நாகரிகத்தின் ஆரம்பத்திலையும் அப்படிதான் இருக்கணும், நொமேடிக்காக இருந்தது தானே சிவிலைஸ்டாக மாறணும். யாருமே வந்து பிறக்க அந்த எந்த ஒரு இனமும் தோற்றத்திலேயே வந்து பண்பட்ட செட்டில்டு நாகரிகமாக வர்றது இல்லையில்ல. இது அனுபவங்களாலேயும் முயற்சிகளாலேயும் நாகரிகங்கள் உருவாகுது. தோற்றத்திலேயே நாகரிகத்தோட வந்த இனம்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது. நொமேடிக் லைஃப்ங்கிற நம்ம இதில் திணையிலேயே உண்டே, உங்களுக்கு குறிஞ்சி திணைன்னு வருது. குறிஞ்சி திணையில் என்ன லைஃப் இருக்க முடியும்? பா இதை வந்து முல்லையில் என்ன லைஃப் இருக்க முடியும்? நீங்கள் வந்து மருதம் வரந்தெல்லாம் செட்டில்டு லைஃபு. மற்ற இடங்களில் வந்து திணைப்பகுதின்னு வரந்திலே பல இடங்களில் வந்து நிலையற்ற தன்மை இருக்குது. நொமேடிக் ஸ்டேஜுங்கிறது எல்லா நாகரிகத்துக்கும் பொருந்தும். ஆனால் இங்கே நம்ம சொல்ல விரும்புகிறது, ஆரியர்கள் நொமேட்ஸாக இந்தியாவுக்கு வர்ற சமயத்தில் ஆல்ரெடி சிவிலைஸ்டு ட்ரெவிடியன்ஸ் இருந்தாங்கன்னு சொல்ல தான் விரும்புகிறோம். அவர்களுடைய நொமேடிக் லைஃப் அதற்கு ஒரு 1000-1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிஞ்சிருச்சு. இங்கே அவர்கள் நாகரீகம் பண்பட்டு நிற்கிறதில்ல, புதிய நொமேட்ஸ் வர்றாங்க. அதுதான் நம்ம சொல்ல முடியும். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட, உன் அறிவு பெருசு அது சிந்தி.